தேவனுடைய வலது பரிசத்திலே நமக்காக மன்றாடும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். 74வது வகுப்பில் நாம் மீண்டும் கூடும்படியாக தேவன் கொடுத்த இந்த மகா பெரிதான கிருபைக்காய் நான் அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே நாம் எஸ்ரா புஸ்தகத்தை குறித்ததான கண்ணோட்டத்தை காணலாம். கடந்த வகுப்பில் நாம் 2 நாளாகவும் மிக விஸ்தாரமாய் ஒரு நீண்ட ஸ்லைட்ஸுகளோடு அநேக தகவல்களோடு நாம் அதை பார்த்தோம். இந்த நாளில கூட 74வது வகுப்பில் எஸ்ரா புத்தகத்தின் கண்ணோட்டத்தை நாம் காணலாம். இந்த எஸ்ரா என்கிற இந்த பெயருக்கான அர்த்தம் யெகோவா உதவுகிறார் என்பது. இதை எழுதியவர் எஸ்ரா. இது எழுதிய காலகட்டம் 457 துவங்கி 444 இடைப்பட்ட காலத்திலே இது இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை தேவாலயம். தேவாலயம் என்பதை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை நாம் கவனிக்கலாம். இந்த புத்தகத்திலே 2 வசன பகுதிகளை திறவுகோல் வசன பகுதிகளாக நாம் கவனிக்கிறோம். 1 அதிகாரம் எஸ்ரா புத்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம், அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்லுகிற இந்த 1 அதிகாரம் 3வது வசனம். 7 அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்பது இந்த 2வது வசன பகுதி. இந்த புத்தகத்திற்கு 2 திறவுகோல் வசன பகுதிகள். இந்த 2 மிக நேர்த்தியாக 1வது வசனமும் 2வது 7அதிகாரம் 10வது வசனத்தையும் கவனிக்கும் பொழுது இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்தில் மையமான அல்லது திறவுகோல் அதிகாரம் மையம் என்று சொல்வதை காட்டிலும் திறவுகோல் அதிகாரம் என்பது 6வது அதிகாரத்தை நாம் கவனிக்கலாம். எஸ்ரா 6வது அதிகாரம் என்பது தேவாலய பணியின் நிறைவு மற்றும் பிரதிஷ்டையை பதிவு செய்கிறது. அதன் நிறைவும் அர்ப்பணிப்பும் பஸ்காவை கொண்டாடவும் இஸ்ரவேல் தேசத்தின் 5வது பங்காக கடந்து சென்று தங்களை பிரித்து கொண்டதில் எஞ்சி இருப்பவர்களின் கீழ்ப்படிதலை தூண்டுகிறது. 6வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு அது புரியும். மீண்டும் அதை சொல்லுகிறேன். அதன் நிறைவும், அதாவது தேவாலய கட்டிடப் பணியின் நிறைவும் அர்ப்பணிப்பும் பஸ்காவை கொண்டாடுவதும் இஸ்ரவேல் தேசத்தின் 5வது பங்காக கடந்து சென்று தங்களை பிரித்து கொண்டதிலே மீந்து இருப்பவர்கள் எஞ்சி இருப்பவர்களின் கீழ்ப்படிதலை இன்னும் அதிகமாய் தூண்டுகிறது என்பதை 6வது அதிகாரம் 21வது வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சரி, கவனிக்க வேண்டியவை அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த புக் ஆஃப் எஸ்ரா. எஸ்ரா புத்தகத்தினுடைய வரக்கூடிய சம்பவங்களில் முக்கியமான கவனிக்கக்கூடியவை யாவை? 70 ஆண்டு கால நாடு கடத்தலுக்கு பிறகு தம் மக்களை வாக்குத்தத்த தேசத்திற்கு திருப்பி தருவதாக தேவன் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை காட்டுவதன் மூலம் எஸ்ரா 2 நாளாகமத்தின் தொடர்பாக காண முடிகிறது. இஸ்ரவேலின் 2வது யாத்திரையாகமும் இது பாபிலோனிலிருந்து வந்தது. எஞ்சி இருப்பவர்கள் மட்டுமே பாபிலோனை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள். எகிப்திலிருந்து வெளியேறிய பயணத்தை போல விரிவானதாக இல்லை. எகிப்திலிருந்து வெளியேறிய அந்த பயணம் மிக விஸ்தாரமாக எழுதப்பட்டுள்ளது. இது பாபிலோனிலிருந்து இப்பொழுது மீண்டும்
அவர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்புகிற ஒரு பயணம். இது இரண்டாம் யாத்திராகமம் என்று நாம் குறிப்பிட முடியும். பாபிலோனிலிருந்து திரும்பிய இரண்டு பயணங்கள் இந்த இஸ்ரா புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு ஜெருபாபேல் தலைமையிலே அவர்கள் சென்றது முதலாவது பயணம். அதை முதல் 6 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். முதலாவதாக ஜெருபாபேல் தலைமையிலே பாபிலோனிலிருந்து அடிமைத்தன மக்கள் இஸ்ரவேலுக்கு திரும்புகிறார்கள். அது முதல் பயணம். முதல் 6 அதிகாரங்களில் அதை நாம் காண முடியும். இரண்டாவது பகுதியாக 7, 8, 9, 10 அதிகாரங்களில் மக்களுடைய ஆன்மீக நிலையை மீண்டும் கட்டி எழுப்ப இஸ்ரா தலைமையிலே இரண்டாவது பயணம் அது நடக்கிறது. இந்த புத்தகம் விவரிக்கிறது. குறிப்பு, இந்த அதிகாரங்கள் 6 மற்றும் 7 அதிகாரத்திற்கு இடைப்பட்ட காலங்கள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 6 சகாப்தங்கள், அதாவது 60 ஆண்டுகள் இடைவெளி உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அதிகாரம் கடைசி வசனத்திற்கும் 2 அதிகாரம் முதல் வசனத்திற்கும் எப்படி 10 நாட்கள் இடைவெளி என்பதை நாம் அறிகிறோமோ, அதுபோல 6 அதிகாரத்திற்கும் 7 அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலங்கள் 60 ஆண்டுகள் இடைவெளி உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 60 ஆண்டுகள் காலகட்டங்களிலே தான் எஸ்தர் பெர்சியாவிலே ராணியாக வாழ்ந்து வருகிறார். எஸ்ரா ஒரு தெய்வீக மனிதராக இருந்தார். தேவன் மீது வலுவான நம்பிக்கை உள்ளவர். மாரலில் அவர் இருந்த ஒரு மனுஷன். தார்மீக ஒருமைப்பாடு இருந்த ஒரு மனுஷன். மற்றவர்கள் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தை கண்டு மிகவும் அதிகமாய் வருத்தப்பட்ட ஒரு மனிதர். இந்த 3 காரியங்களையும் எஸ்ராவை குறித்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவருடைய தன்மை எப்படியா இருந்தது என்பதை நாம் இதில் அறிய முடிகிறது. எஸ்ரா 444 கிமுவிலே எருசலேமுக்கு வந்த நெகேமியாவின் சம காலத்தவர் என்பதும், எஸ்ராவும் நெகேமியாவும் இந்த சம காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எஸ்ரா புத்தகம் உள்ளடக்கிய காலத்திலே நாம் கவனிக்க வேண்டியது சுமார் 560-480 ஆண்டுகள் இடைப்பட்ட காலங்களிலே கௌதம புத்தர் இந்தியாவிலும் கன்ஃபூசியஸ் என்கிறவர் சீனாவிலும், அதாவது 551 479 இந்த கன்ஃபூசியஸ் சீனாவிலும், 470-399 கிமு சாக்ரட்டிஸ் கிரேக்கத்திலும் இருக்கின்றனர். இது ஒரு வரலாற்று தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ரா புத்தகம் எழுதப்பட்ட அந்த காலகட்டங்களிலே தான் கௌதம புத்தரும் கன்ஃபூசியஸும் சாக்ரட்டிஸும் வாழ்ந்த காலகட்டங்கள். கௌதம புத்தர் இந்தியாவில் வாழ்ந்தார், கன்ஃபூசியஸ் என்பவர் சீனாவில் வாழ்ந்தார், சாக்ரட்டிஸ் என்பவர் கிரேக்க நாட்டில் அவர் வாழ்ந்தனர். 2 முதல் 3 மில்லியன் மக்களில் 49,897 பேர் ஒரு கட்டத்தில் ஒரு வேளையில் யூதேயாவுக்கு திரும்ப தேர்வு செய்கிறார்கள். இஸ்ராவினுடைய புத்தகத்தின் சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். அறிமுகம். எஸ்ரா 2 நாளாகவும் முடிவடையும் இடத்திலேயே தொடர்கிறார். மேலும் அவருடைய மக்களை அவர்களின் தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவதாக தேவனுடைய வாக்குறுதி எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை காண்பிக்கிறது. அதை எரேமியா புத்தகம் 29:12-13-14 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். தேவன் இந்த மக்களுடன் இருக்கிறார். அவர்களின் மகிமையின் நாட்கள் முடிந்து விட்டதாக தோன்றினாலும் அவர்களின் ஆன்மீக சந்ததி இன்னும் உள்ளது. மேலும் தேவனுடைய வளமான ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாய் இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் அந்த சந்ததி தேவன் தெரிந்தெடுத்த ஒரு சந்ததி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய கீழ்ப்படியாமை அவர்களை தண்டித்தாலும்
தன்னுடைய குமாரன் வெளிப்படுகிற அந்த காலகட்டம் வரைக்கும் அவர்கள் மீது தேவன் மிகவும் பாதுகாப்பாக கவனமாய் அவர்களை பாதுகாத்தார் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்ததோ அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், எப்பொழுது கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பெரும்பான்மையானவர்கள் பாபிலோனிலேயே தங்கி இருப்பதை தெரிவு செய்ததாக தெரிகிறது. மேலும் எஞ்சி இருப்பவர்கள் மட்டுமே யூதேயா மற்றும் எருசலேமுக்கு திரும்ப தெரிவு செய்கிறார்கள். தேவனுடைய உண்மை தன்மை எண்களை சார்ந்ததல்ல. தேவனுடைய உண்மைத்தன்மை எண்கள் என்கிற கவுண்டிங்கை சார்ந்து அல்ல. 600,000 புருஷர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. ஐயோ, 600,000 புருஷர்கள்ல 2 பேர் தானே உள்ள போனாங்க, அப்படின்னா அப்போ இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களே, என்னத்துக்காக அது மெஜாரிட்டியே இல்லையே அப்படின்னு தேவன் கவலைப்படுவாருன்னா கவலைப்படவே இல்லை. தேவன் God never looks at the quantity, he wants the quality. தேவன் ஒருபொழுதும் எண்ணிக்கையை பார்ப்பதல்ல, அவர் கீழ்ப்படிதலையே பார்க்கிறவர். எஸ்ரா பாபிலோனிலிருந்து திரும்பிய முதல் 2 சம்பவங்களை விவரிக்கிறார். முதலாவது, கிமு 538 ஜெருபாபேல் தலைமையிலான முதலாவது திரும்பிய பயணம், அதாவது எருசலேமுக்கு திரும்பிய பயணம். இரண்டாவது, சுமார் 81 ஆண்டுகள் கழித்து கிமு 457 எஸ்ரா தலைமையிலான 2வது பயணம் அங்கு வருகிறது. புத்தகத்திலே 2 முக்கிய பிரிவுகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தேவாலய கட்டிடத்தின் மறுசீரமைப்பு, அது முதல் 6 அதிகாரங்கள், அதிலே செருபாபேலின் தலைமையிலே சென்றது. 2வது 7, 8, 9, 10 அதிகாரங்களிலே மக்களினுடைய சீர்திருத்தத்தை கொண்டுள்ளது. இது 2வது பகுதி. சரி, முதல் பகுதியை நாம் பார்க்கலாம். தேவாலயத்தின் மறுசீரமைப்பு, முதல் 6 அதிகாரங்களில் உள்ள கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம். பெர்சியாவின் அரசன் கோரேஸ் அக்டோபர் 539 கிமு பாபிலோனை வீழ்த்தினார் மற்றும் 538 கிமுவிலே ஒரு ஆணையை அந்த அரசாங்கம் வெளியிடுகிறது. அது நாடு கடத்தப்பட்ட யூதர்களை தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப அந்த அரசாணை அனுமதிக்கிறது. திரும்ப வாசிக்கிற, நல்லா கவனிங்க. பெர்சியாவின் அரசன் கோரேஸ் கிமு 539 அக்டோபரிலே பாபிலோனை வீழ்த்துகிறார். அடுத்த வருடம் 538 கிமுவிலே அந்த அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிடுகிறது. என்ன என்று சொன்னால், யூதர்களை எருசலேமிலிருந்து இஸ்ரேலிலிருந்து பிடித்து கொண்டு வந்து அடிமையாக இருந்த அந்த பாபிலோன் நாட்டில் இருந்தவர்களை திரும்பவும் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி போகலாம் என்கிற அனுமதிக்கிற ஒரு ஆணையை அந்த அரசாங்கம் வெளியிடுகிறது. ஏசாய 200 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியாக இந்த தேவாலயம் புனரமைக்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் கூறினார். உண்மையிலே அதை கொண்டு வருபவர் கோரேஸ் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு காரியம். ஏசாய 44:28 பார்க்கும் பொழுது கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று குறிப்பாக அந்த காரியத்தை சொல்லப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். மேலும் அதிகாரம் 45 ஏசாயாவிலே சொல்லப்படுகிற சில வசனங்கள் நமக்கு மிக உற்சாகமான ஒரு காரியத்தை கொடுக்கிறது. கர்த்தர் தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நோக்கி, ஜாதிகளை அவருக்கு முன்பாக கீழ்ப்படுத்தவும் ராஜாக்களின் கவசங்களை அவிழ்க்கவும் அவருக்கு முன்பாக இரட்டிப்பை திறக்கவும் அவருடைய வலது கையை நான் பிடித்த கோரேசுக்கு சொல்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஏசாயா புத்தகம் 45:4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்ல இந்த வார்த்தை. இந்த வசனங்களை, தீர்க்க தரிசன வசனங்களை ஒவ்வொருவரும் அநேகர் ஜபத்தில் ஜபிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் இது யாருக்கு சொல்லப்பட்டது, எப்படியாக சொல்லப்பட்டது, இதனுடைய சரித்திர பின்னணி என்ன என்பதை இந்த நாளில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வாக்கு தத்தம் அந்த ஜனங்களுக்கு சொல்ல, 200 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் பெயர் சொல்லி அழைத்த ஒரு தீர்க்க தரிசனம். மொத்த யூத மக்கள் தொகையில் சிலரால் 2 அல்லது 3 மில்லியன் மக்கள் என மதிப்பிடப்படுகிறது. அதில் 49,897. மீண்டும் சொல்கிறேன், எனக்கு அந்த எண்ணிக்கை தமிழ் எண்ணிக்கையில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் உண்டு. 49,897 பேர் மட்டுமே யூதேயாவுக்கு திரும்ப அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் பாபிலோனில் ஒப்பீட்டு அளவில் ஆறுதலான வாழ்க்கையை விட்டு வெளியேறவும், 900 மைல்கள் மலையேற்றத்தை தாங்கவும், பாழான தேவாலய கட்டிடத்தையும் நகரத்தையும் மீண்டும் கட்டி எழுப்புவதில் சிரமத்தை எதிர்கொள்வதையும் தேர்வு செய்கிறார்கள். ஜாலியாக சுகமாக வாழலாம் அப்படிங்கிறத பாபிலோனிய வாழ்க்கையில் அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்படியே சுகமாக செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம வீடு இங்கே வாங்கிட்டோம், இந்த இடத்துல வேலை நல்லா போயிட்டுருக்கு, சம்பளம் ஒழுங்காக வந்துட்டுருக்கு, இது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானு அப்படின்னு அவங்க நினைக்காம, தன்னுடைய நகரம் தேவனுடைய நகரம், அந்த நகரத்துக்கு நாங்கள் போய் அங்கே எங்களுடைய அந்த மதில் சூழலெல்லாம் விழுந்து கிடக்கிறது, தேவாலய கட்டிடம் நாசமாய் கிடக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து, ஏறத்தாழ 2 அல்லது 3 மில்லியன் மக்களுக்கு மத்தியிலே 49,897 ஜனங்கள் மாத்திரமே யூதேயாவுக்கு திரும்புவதற்கு அவர்கள் தேர்வு அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அவர்கள் எதையெல்லாம் விட்டு வருகிறார்கள் என்றால், ஆறுதலான வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறார்கள். ஏறத்தாழ 900 மைல்கள் மலையேற்றத்தை மலையில் ஏறணும். அவங்க கஷ்டப்பட்டு அவர்களுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, காணியாட்சிகள், அவருடைய பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு 900 மைல் நடக்கணும். அந்த காலத்தில் பஸ் உண்டா அல்லது வந்து ட்ரெயின் உண்டா, ஏரோப்ளேன் உண்டா, கழுதை உண்டு, கழுதை மேலே சாணம் கட்டி அந்த பொருளெல்லாம் வச்சு இவங்க நடந்து போகணும். 900 மைல்கள் மலையேற்ற, அதுவும் சாதா பாதையில் எல்லாம் மலையில் ஏறி ஏறி போகணும். அதில் அந்த சாப்பாடு எவ்வளோ தூரம் போகுமோ, எவ்வளோ தூரம் நடக்கணுமோ, அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் கொண்டு போகணும். எல்லாவற்றையும் அவர்கள் பொறுத்து கொண்டு அந்த தன்னுடைய தேசத்தை சீர்படுத்துவதற்காக இவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஜெருபாபேல் யூதாவின் இளவரசன் மற்றும் தாவீதின் நேரடி வம்சாவளியை சார்ந்தவர். உண்மையுள்ள மீதியானவர்களை எருசலேமுக்கு அவர் அழைத்து சென்றார். திரும்பி வருபவர்களது கோத்திரம், அதாவது மீண்டும் இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்புகிறவர்களுடைய கோத்திரம், முதலாவது யூதா கோத்திரத்தார், 2வது பென்யமின் கோத்திரத்தார், 3 லேவி கோத்திரம். மற்ற 10 கோத்திர பிரதிநிதிகளும் இறுதியிலே திரும்பி வருகிறார்கள் என்பது தெளிவாகிறது. யூதா மற்றும் பென்யமின் தவிர மற்ற 10 கோத்திரத்தாரும் முழுமையாக கைவிடப்பட்டு விட்டார்கள் என்பது சொல்வதற்கல்ல, மனம் திரும்பிய கூட்டத்தாரும் இந்த மீண்டு வந்ததிலே சிலர் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிரதானமாக அந்த 48,897 ஜனங்களிலே யூதாவும் பென்யமின் கோத்திரத்தாரும் உண்டு, அதில் லேவிய கோத்திரத்தாரும் உண்டு. ஜெருபாபேல் தலைமையிலே போனவர்களும் அதிலேயும் உண்டு. அந்த 10 கோத்திரம் முழுமையாக முழுமையாக 100% கைவிடப்பட்டு விட்டார்கள் என்பது நாம் சொல்வதற்கல்ல, ஆனால் அதிலே மனம் திரும்பியவர்கள், மனம் கசந்து தேவனிடமாய் திரும்பினவர்களும் அதிலே உண்டு என்கிற தகவலை நாம் பார்க்க முடியும். ஜெருபாபேலின் முன்னுரிமைகள் சரியான இடத்தில் இருப்பதை நாம் அறியலாம். தேவாலய கட்டிட வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு அவர் முதலில் பலிபீடங்களையும் பண்டிகைகளையும் அவர் மீட்டெடுக்கிறார். தேவாலய கட்டிடத்தை மீண்டும் கட்டுதல், அதாவது ஜெருபாபேலின் கோயில் என்று அழைக்கப்படுகிறது.
நம்ம எல்லாம் எருசலேம் தேவாலயம்னா அது சாலமோன் கட்டினார் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மூன்று தடவை அது இடிக்கப்பட்டது, மூன்று தடம் கட்டி எழுப்பப்பட்டது. இதை குறித்து நான் மிக விஸ்தாரமாக தெளிவாக நம்முடைய கேள்வி பதிலிலே நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை முறை கட்டப்பட்டது, எப்படியாக கட்டப்பட்டது, எந்த அளவிலே கட்டப்பட்டது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அது ஏரோதின் மூலமாக கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ தேவாலய கட்டிடத்தை மீண்டும் கட்டுதல், அதாவது செருபாபேலின் கையினாலே அந்த நிகழ் நாட்களில் கட்டப்பட்ட அந்த தேவாலயமானது கிமு 536 அந்த தேவாலயத்தின் அடித்தளம் ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. எதிர்ப்பு எழுந்தது. 534 520 முதல் வரைக்கும் 14 தேவாலயத்தின் கட்டிட பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் நல்லா கவனிங்க, 536 கிமுவிலே இந்த ஜெருபாபேலின் தலைமையிலே சென்றதான ஜனங்கள் முதலாவது அந்த ஆலயத்திற்கு அடித்தளம் போடுகிறார்கள், எதிர்ப்பு கிளம்புகிறது. அப்போ 534 520 சுமார் 14 14 இட் வாஸ் ஆன் ஹோல்ட், த கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஆன் ஹோல்ட் என்பது, அந்த கட்டிட பணியானது நிறுத்தப்பட்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ரா 5 முதல் 2 வசனங்களிலே ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகள் மக்களை மீண்டும் ஆலயம் கட்டும்படி அறிவுறுத்துகிறார்கள். ஜெருபாபேல் மற்றும் பிரதான ஆசாரியரான யோசுவாவின் கீழ் வேலை மீண்டும் தொடங்குகிறது. பாரசீக ஆளுநரான தத்னாய் தேவாலயத்தை கட்டுவது குறித்து மன்னன் தரியுவிடம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மேலும் அதன் மறு கட்டமைப்பை தொடர அவர்களின் அதிகாரத்திற்கு சவால் விடுகிறார். மீண்டும் சொல்கிறேன், எஸ்ரா 5 முதல் 2 வசனங்களிலே ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்கதரிசிகள் மக்களை மீண்டும் ஆலயம் கட்டும்படி அறிவுறுத்துகிறார்கள். ஜெருபாபேல் மற்றும் பிரதான ஆசாரியரான யோசுவாவின் கீழ் வேலை மீண்டும் கட்டிடப்பணி துவங்குகிறது. அப்போ பாரசீகத்திலே ஆளுநராயிருக்கிற தத்னாய் தேவாலயத்தை கட்டுவது குறித்து மன்னன் தரியுவிடம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மேலும் அதன் மறு கட்டமைப்பை தொடர அவர்களின் அதிகாரத்திற்கு சவால் விடுகிறார். தானியேல் 6 வசனத்தின்படியும் 12 வசனத்தின்படியும் மேதியர் மற்றும் பாரசீகர்களின் சட்டங்களை ஒன்ஸ் எழுதிவிட்டால் அது மாற்ற முடியாது என்பதை நாம் அறிகிறோம். அதனாலதான் இங்கே கூட ரோம்ல கூட ஒரு தீர்ப்பை நம்ம பார்க்கிறோம். வழக்கமாக அரசாங்கம் இல்லை, ராஜாக்கள், வழக்கமாக ராஜாக்கள் ஒரு முறை எழுதிவிட்டால் அதை மீண்டும் திருத்தவே மாட்டார்கள். அதை நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் அந்த இவர் எழுதுகிறார் இல்லையா, அந்த ஏரோது எழுதுறாங்க அந்த இதுல என்ன எழுதுறாரு, இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு ஐயனாரை ஐயனாரை நம்ம ஆங்கிலத்தில் பார்ப்போம். அதாவது ஈசஸ் நசரேனியஸ் ரெக்ஸ் இடோரம் அப்படின்ற ஒரு அந்த பகுதி தான் ஐஎன்ஆர்ஐ. இவர் இயேசு தேவனுடைய, சாரி மன்னிக்கணும், இயேசு யூதருடைய ராஜா என்பது அந்த வாக்கிய அந்த வாசகத்தின் அர்த்தம். ஈசஸ் நசரேனியஸ் ரெக்ஸ் இடோரம், நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்ட அந்த பகுதி. இவர்கள் போய் கேட்கிறார்கள் பிலாத்தினிடத்தில், எனக்கு மன்னிக்கணும் சரியான ஒருவேளை அதை எழுதுன அந்த பெயர் எனக்கு வருவதில்லை. அவர் எழுதின ஒரு இடத்துல போய் கேட்கிறார்கள், ஏரோதா பிலாத்துவா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஜனங்கள் போய் கேட்கும் பொழுது இவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுதும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வைக்கிறார்கள். அப்போ சொல்றாரு, முடியாது, நான் எழுதினது எழுதினதே என்று சொல்லி திருப்பி விடுகிறார். அதுபோல அரசாங்கம் எப்பொழுதுமே ராஜாங்கம், அரசாங்கம்ல ராஜாங்கம், ராஜாங்கம் எப்பொழுது ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டால் அதை மீண்டும் மாற்றுவது மிக மிக கடுமை, மாற்றுவதற்கு மிக அரிதியாகத்தான் இருக்கும். ஆனாலும் மேதியர் மற்றும் பாரசீகர்களின் சட்டத்தை மாற்றவே முடியாது என்கிற ஒரு தீர்மானத்தையும் இந்த வசன பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தரியு ராஜா கோரேசின் ஆணையை கண்டுபிடித்து அதை உறுதிப்படுத்துகிறார்.
வேலையை முடிக்க அதே தத்னாயை கட்டாயப்படுத்துவதும் அவசியப்படுகிறது. கிமு 515 கட்டிட பணி முடிக்கப்பட்டது. தேவா அப்போ எந்த வருஷத்தில் ஆரம்பித்து எத்தனை வருடங்கள் முடிந்தது என்கிற ஒரு காலப்பணி கால வரிசையை உங்களுக்கு நான் பட்டியலிடுகிறேன். அடிக்கல் நாட்டப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்தது. ஆனால் 21 ஆண்டுகள் அந்த கட்டணத்தை கட்டினார்களா என்பால் அப்படி கிடையாது. முதல் 2 ஆண்டுகளாக பணிகள் நடந்தது. அது 536 534 எதிர்ப்பு எழும்பினதன் காரணமாக 14 ஆண்டுகள் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. 534 520 கிமு வரை. பின்பு 520 பணி மீண்டும் தொடங்குகிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 515 கட்டி முடிக்கப்பட்டது. அப்படி என்றால் உண்மையான வேலை நேரம் 7 ஆண்டுகள் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. 2 பகுதி மக்களின் சீர்திருத்தம். 7, 8, 9, 10 அதிகாரங்கள். அதிகாரங்கள் 6 மற்றும் 7 இடையில ஏற்கனவே நான் சொன்னது போல கிட்டத்தட்ட 6 சகாப்தங்கள் இடைவெளி உள்ளது. இந்த காலங்களிலே எஸ்தர் பெர்சியாவிலே ராணியாக வாழ்ந்து ஆட்சி செய்தார். ஜெருபாபேலின் கீழ் சொந்த நாடு திரும்பிய அந்த முதல் சம்பவத்திற்கு பின்னர் சுமார் 81 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் எஸ்ராவின் கீழே ஏறத்தாழ 2000 குறைவான ஆண்கள் கிமு 457 நாடு திரும்புதல் அப்பொழுது நடைபெறுகிறது. பல ஆசாரியர்கள் மற்றும் சில லேவியர்கள் ஜெருபாபேல் மற்றும் எஸ்ராவுடன் அவர்கள் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். மக்களும் ஆசாரியர்களும் அந்நிய பெண்களுடன் திருமணம் செய்து கொண்டதை எஸ்ரா கண்டறிந்ததும் அவர் தனது மக்களின் பாவத்தை அடையாளம் கண்டு அவர்கள் சார்பாக ஒரு பெரிய பரிந்துரை ஜபம் அவர் ஏறெடுக்கிறார் தேவனிடத்தில். எஸ்ராவின் வாக்கு மூலத்திற்கும் அழுகைக்கும் அவர்கள் விரைவாக பதில் அளிப்பதன் மூலம் தங்கள் அந்நிய மனைவிகளை தள்ளிவிட்டு தேவனுடைய சட்டத்தின்படி வாழ உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மனம் திரும்புதல் நடக்குது பாருங்க. அங்க தங்களுடைய தவறுகளை விட்டு சீர்திருத்தம் செய்து கொள்கிறார்கள். நான் செய்தது தவறு, வாழ்வது தவறு, எவ்வளவு ஆதாயம் இருந்தாலும் இது தவறு, தேவனுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, ஐயோ இதுவரைக்கும் தேவன் என்னை தண்டியாமல் என்னை பொறுமையாய் காத்து கொண்டாரே என்பதை அந்த மனம் திரும்புதலினாலே அவர்கள் மீண்டும் புத்துயிர்ச்சி பெற்று எழுந்து சந்தோஷமாக ஆசீர்வாதமாய் சகல ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு இந்த இஸ்ராவின் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இந்த புத்தகம் நமக்கு ஒரு பெரிய சாட்சியை முன்வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட சூழ்நிலை நிமித்தமாக பலவிதமான காலகட்டங்களின் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை மீறி பாதையை மீறி நம்முடைய சொந்த சௌகரியத்திற்காக சுகத்திற்காக பாதுகாப்பிற்காக என்று சொல்லி வழி தவறி தடம் மாறி நாம் போயிருந்தாலும் இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய பாதைக்கு திரும்ப வேண்டும். தேவனுடைய பாதைக்கு திரும்பும் பொழுது எல்லாவற்றையும் அவர் மீண்டும் கட்டமைத்து ஆசீர்வதித்து நம்மை எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் மற்றும் பதில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி மற்றும் மாற்றப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்ப்போம். கூடிய விரைவில் அடுத்த புத்தகமான நெகேமியா புத்தகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.